தமிழ் புகலிட கோரிக்கையாளர் தற்கொலை, ஆஸ்திரேலிய அரசாங்கத்திடம் முன்வைத்துள்ள கோரிக்கை. விசஜந்து தீண்டி யாழ் இளைஞன் பரிதாப மரணம். சுவிஸ்லாந்துக்கு வீடியோக்களை அனுப்பி 45 லட்சம் மோசடி செய்த யாழ் பெண்கள். நிமோனியா காய்ச்சலால் அபிவிருத்தி உத்தியோகத்தர் உயிரிழப்பு. ஆளில்லாமல் பூமிக்கு திரும்பும் விண்கலம், சுனிதா வில்லியம்ஸ் நிலை. உயிரிழந்த மகன்களின் உடலை தோளில் சுமந்து 15 கிலோமீட்டர் நடந்து சென்ற பெற்றோர் பெரும் சோக சம்பவம். தொடர்பான மேலும் விரிவான செய்திகளுக்குள், ஆஸ்திரேலியாவில் புகலிடம் கோரி இதுவரை தீர்வு வழங்கப்படாத விண்ணப்பங்கள் விரைவாக விசாரிக்கப்பட்டு தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த கோரிக்கையை கிராஸ் பெஞ்ச் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று பிரதமர் ஆண்டனி அல்பனீஸிடம் முன்வைத்துள்ளனர். ஆஸ்திரேலியாவில் நீண்டகாலமாக அகதி கோரிக்கை விடுக்கப்பட்ட போதும் இதுவரை முடிவு அறிவிக்கப்படாத தமிழர்கள் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வந்த இலங்கையைச் சேர்ந்த 23 வயதான மனோ யோகலிங்கம் மனவிரக்தி காரணமாக பொது வெளியில் உயிரை மாய்த்தார். இதனையடுத்து ஆஸ்திரேலியாவில் அகதி தொடர்பான கோரிக்கை குறித்து தீவிர கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது. இவ்வாறான நிலையில் விசா பிரச்சினைகளை எதிர்கொண்டுள்ள அகதிகளுக்கு நிரந்தர உரிமையை வழங்குமாறு கோரி 25 கூட்டரசு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு பிரதமர் மற்றும் குடிவரவு அமைச்சருக்கு கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்துள்ளது. ஆஸ்திரேலியாவில் விசா கோரிய நிலையில் காத்திருக்கும் அகதிகளின் எண்ணிக்கை 8000ஐயும் தாண்டுவதாக அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் புங்குடிதீவு கேராதீவு கடலில் இனம் தெரியாத விசையந்து தீண்டி இளைஞர் ஒருவர் அதே இடத்தில் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது. யாழ் புங்குடிதீவு இருப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ரஜீவன் என்ற இளைஞனே உயிரிழந்துள்ளார். நேற்றைய தினம் கேரதீவு கடலில் வைத்து இனம் தெரியாத விசையந்து ஒன்று தீண்டியதால் உடனடியாக மரணமடைந்துள்ளார். உயிரிழந்த இளைஞர் இருப்பிட சனசமூக நிலையத்தின் விளையாட்டுக் கழகத்தின் சிறந்த வீரர் என கூறப்படும் நிலையில் இளைஞர் உயிரிழந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. டிக்டாக் வீடியோக்களை அனுப்பி சுவிஸ் நாட்டில் வசித்து வரும் 52 வயதுடைய நபர் ஒருவரிடமிருந்து சுமார் 45 லட்சம் ரூபாய்க்கு மேல் மோசடி செய்த குற்றச்சாட்டில் 3 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நபர் தற்போது சுவிஸ் நாட்டில் வசித்து வருகின்றார். அவரது வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு அழகிய பொன்னொருவரின் டிக்டாக் வீடியோக்கள் அனுப்பப்பட்டுள்ளன. இந்த தொடர்பாடல் இறுக்கமடைந்த பின்னர் அந்த பெண் பல்வேறு தேவைகளை கூறி சுவிஸில் உள்ளவரிடம் பணம் பெற்றிருக்கின்றார். டிக்டாக் கணக்கு உள்ளே அது பெயரை கொண்ட வங்கி கணக்குக்கே இந்த பணப்பரிமாற்றம் நடந்திருக்கின்றது. சுவிஸில் உள்ளவரும் சுமார் 47 லட்சம் ரூபாய் வரையில் கொடுத்திருக்கின்றார். அதன் பின்னர் அந்த பெண்ணின் தொடர்பாடல்கள் குறைய ஆரம்பித்துள்ளன. ஒரு கட்டத்தில் சுவிஸில் உள்ளவருக்கு சந்தேகம் ஏற்பட அவர் யாழ்ப்பாணம் வந்து யாழ்ப்பாணம் விசேட குற்ற விசாரணை பிரிவு போலீசாரிடம் முறைப்பாடு செய்திருக்கின்றார். யாழ்ப்பாண விசேட குற்ற விசாரணை பிரிவு போலீஸ் பொறுப்பு அதிகாரி தலைமையிலான போலீஸ் குழு இது தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் டிக்டாக்கில் உள்ள பெண்ணை கண்டுபிடித்து அவரிடம் விசாரணையை முன்னெடுத்தனர். விசாரணையில் அவருக்கும் இந்த சம்பவத்திற்கும் எந்த தொடர்பு இல்லை என்பது தெரிய வந்திருக்கின்றது. அதனையடுத்து வங்கிக் கணக்கு இலக்கத்தை வைத்து விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் அரியாலையைச் சேர்ந்த பெண் ஒருவரை கைது செய்தனர். அந்த பெண்ணின் பெயரும் முதலெழுத்து டிக்டாக் கணக்கு வைத்திருக்கும் இளம் பெண்ணின் பெயர் முதலெழுத்தும் ஒன்றாக இருந்துள்ளது. அவரது வங்கிக் கணக்குக்கே பணம் மாற்றப்பட்டுள்ள போதும் சுவிஸ் நாட்டில் உள்ளவருடன் தொடர்பாடலை மேற்கொண்டவர் அவர் இல்லை என்பது விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. தொடர் விசாரணையில் 47 வயதுடைய மற்றொரு பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரே சுவிஸ் நாட்டில் உள்ளவருடன் இளம் பெண் போன்று உரையாடி பணத்தை கறந்திருப்பது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அத்துடன் இவர்களின் ஆன்டி என்று அடையாளப்படுத்தப்பட்ட இன்னொருவருக்கும் பணம் அனுப்பப்பட்டுள்ளது. அவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட 3 பெண்களும் ஒருவருக்கொருவர் தெரிந்தவர்கள். டிக்டாக் பெண்ணின் பெயரும் தனது நண்பியின் பெயரும் ஒன்றாக இருப்பதை பயன்படுத்தி 47 வயது பெண் இந்த திட்டத்தை தீட்டியுள்ளார். சுவிஸ் நாட்டில் உள்ளவர் 300 தடவை யாழ்ப்பாணம் வந்தபோது கிடைத்த அறிமுகத்தை கொண்டே அந்த பெண் திட்டம் திட்டி பணத்தை கறந்துள்ளமையும் விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர்கள் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட போது பணத்தை மீள வழங்குவதற்கு சம்மதம் தெரிவித்துள்ளனர். அதனையடுத்து அவர்களை பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது.
குருநாகல் போதன வைத்தியசாலையில் நிமோனியா காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த அபிவிருத்தி உத்தியோகத்தர் மேலதிக சிகிச்சைக்காக தெல்தெனிய ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். குருநாகல் பகுதியைச் சேர்ந்த தனுஜா தில்ருசி விக்ரமநாயக்கு என்ற 30 வயதுடைய திருமணமான பெண்ணே உயிரிழந்துள்ளார். கொழும்பு மேல் வர்த்தக நீதிமன்றத்தில் பட்டதாரி அபிவிருத்தி உத்தியோகத்தராக கடமையாற்றி வந்துள்ளார். கடந்த 1 வருடத்திற்கு முன்னர் திருமணமாக்கி கொட்டக சந்திய பிரதேசத்தில் உள்ள கணவரின் வீட்டில் தங்கியிருந்த நிலையில் கடந்த 30ஆம் தேதி காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளார். அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த அவர் அன்றிரவு உயிரிழந்துள்ளார். பிரேத பரிசோதனையை மேற்கொண்ட கண்டி பொது வைத்தியசாலையின் உதவி சட்ட வைத்திய அதிகாரி பெண்ணின் மரணம் தொடர்பில் வெளிப்படையான தீர்ப்பை வழங்கியதுடன் மேலதிக பரிசோதனைக்காக உடல் உறுப்புகளை அரசாங்க மரண விசாரணை அதிகாரிக்கு அனுப்பி வைக்குமாறும் உத்தரவிட்டுள்ளார். சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்திற்கு சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ஸ் வில்மோர் ஆகிய 2 விண்வெளி ஆராய்ச்சியாளர்களை ஏற்றி சென்ற போயிங் ஸ்டார்லைன் விண்கலம் ஆளே இல்லாமல் பூமிக்கு திரும்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொழில்நுட்ப சிக்கல் காரணத்தால் இந்த விண்கலத்தின் மூலம் அவர்களை பூமிக்கு கொண்டு வருவது பாதுகாப்பானதாக இருக்காது என நாசா தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் குறித்த 2 விண்வெளி ஆராய்ச்சியாளர்களும் இன்னும் சில மாதங்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்திலே தங்கியிருந்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் விண்கலம் மூலம் பூமிக்கு திரும்புவார்கள் என்று நாசா அறிவித்துள்ளது. அதற்கு முன்னதாக போயிங் ஸ்டார்லைன் விண்கலம் பூமிக்கு ஆளில்லாமலேயே திரும்பும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்டார்லைன் விண்கலம் பூமிக்கு திரும்புவதற்கான வேலை திட்டங்களை நாசாவும் போயிங் நிறுவனமும் நிறைவு செய்திருந்தன. இந்த நிலையில் 6ஆம் தேதி இந்த விண்கலம் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து பூமியை நோக்கி தனது பயணத்தை ஆரம்பிக்கும். இறுதிக்கட்டத்தில் ஏதேனும் தொழில்நுட்ப சிக்கல்கள் நிகழ்ந்தால் அல்லது வானிலையில் மாற்றங்கள் ஏற்பட்டால் மாத்திரம் இந்த பயணத்தில் மாற்றங்கள் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ஸ் வில்மோர் ஆகிய இருவரும் 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அளவில் பூமிக்கு திரும்புவார்கள் என நாசா அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இந்தியாவில் உள்ள பகுதியொன்றில் உயிரிழந்த தனது மகன்களின் சடலங்களை பெற்றோர் தோல் மீது வெகு தூரம் சுமந்து சென்ற சம்பவம் ஒன்று பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் இந்தியாவில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட மகன்களை சரியான நேரத்திற்கு வைத்தியசாலைக்கு அழைத்து செல்ல முடியாததால் பெற்றோர் தங்களது 2 மகன்களையும் பறிகொடுத்துள்ளனர். சரியான நேரத்தில் சிகிச்சை வழங்கப்படாத நிலையில் இருவரின் உடல்நிலையும் திடீரென மோசமானது. அடுத்த 1 மணித்தியாலத்தில் இருவரும் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர். இதனையடுத்து உயிரிழந்த மகன்களின் சடலங்களை அவர்களது கிராமத்திற்கு எடுத்து செல்ல முறையான நோயாளர் காவு வண்டி வசதி கூட செய்து கொடுக்கப்படவில்லை. இதன் காரணமாக அவர்கள் தங்களது மகன்களின் சடலங்களை சுமார் 15 கிலோமீட்டர்கள் வரை தோளில் சுமந்தபடி நடந்து சென்றுள்ளனர். இதேவேளை குறித்த பெற்றோர் தங்களது பிள்ளைகளின் சடலங்களை தோளில் சுமந்து கொண்டு சேறு நிறைந்த காட்டுப்பாதையில் நடந்து செல்லும் காணொளியை அரசியல்வாதி ஒருவர் சமூக ஊடகங்களில் பகிர்ந்துள்ளார்.